இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதை வந்து நம்ம லைவ் ஃபுட்டேஜ் எடுத்து அதுக்கு வந்து நம்ம வந்து அனிமேஷன் பண்ண போகிறோம். இப்போ நம்ம லைவ் ஃபுட்டேஜ் வந்து எடுத்து இதுக்கு வந்து நம்ம அனிமேஷன் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து அதை 3D பாயிண்ட்டில் வந்து நம்ம ட்ராக் பண்ணணும், சரிங்களா? ஸோ 3D பேக்கில் வந்து நம்ம ட்ராக் பண்ணால் தான் அந்த அனிமேஷன் வந்து பண்ண முடியும். ஸோ நம்ம அதுக்கு வந்து என்ன பண்ணணும், மேட்ச் மூவரில் அந்த ஃபுட்டேஜை கொண்டு வந்துட்டு 3D பாயிண்ட்டில் கொண்டு வந்துட்டு அப்புறம் வந்து நம்ம மாயா கொண்டு வரணும். ஸோ அது எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்போ வந்து நிறைய ஃபுட்டேஜ் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஏற்கனவே. இப்போ நம்ம வந்து ஃபுட்டேஜ் வந்து செலக்ட் பண்ணோம். ஸோ இப்போ வந்து இந்த ஃபுட்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இங்கேருந்து ஆக்சுவலாக வந்து அந்த கேரக்டர் வந்து மூவ் பண்ணி இங்கே கொண்டு வர மாதிரி எடுத்திருக்கோம். ஸோ இதில் எந்த ஃபுட்டேஜ் வந்து ஷேக்கிங் கம்மியாக இருக்கோ ப்ளஸ் வந்து குவாலிட்டி வைஸில் நல்லாயிருக்கோ அந்த ஃபுட்டேஜ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், இது மூவ் பண்ணி வரும்போது இங்கே வந்து ஃபோக்கஸ்டாக இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா இங்கே ஃபோக்கஸ்டாக இருக்குது, இங்கே ஃபோக்கஸாக இருக்குது. அப்படியே மூவ் பண்ணி வரும்போது எங்கே அந்த மவுஸ் பாயிண்ட் எங்கே இருக்கோ அங்கே ஃபோக்கஸாக இருக்கும். ஸோ கேரக்டர் வந்து அந்த மவுஸ் இப்போ மவுஸ் காமிக்கிறோம் இல்லையா, இந்த லொக்கேஷனில் வந்து அது மூவ் ஆகிற மாதிரி பண்ண போகிறோம். ஸோ இது வந்து வேறு ஃபுட்டேஜ், ரைட்? ஸோ டிஃப்ரெண்ட் ஃபுட்டேஜ். ஸோ நம்ம எது வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ரைட். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ஃபுட்டேஜ் நம்ம வந்து கேமராவில் எடுத்துட்டோம் அப்படின்னா, எடுக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கேமராவோட என்விரான்மெண்ட் வந்து எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆக்சுவலாக வந்து இந்த ஃப்ளோரில் தான் இந்த ஃபுட்டேஜ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த கேமராவோட நாலு சைடு ஆங்கிளும் ஃபோட்டோ எடுத்துக்கணும். ஸோ இது இந்த ஆங்கிள், தென் இந்த ஆங்கிள், தென் இந்த ஆங்கிள். ஸோ எல்லா சைட்லேயும் ஆங்கிள் எடுத்துட்டு அதை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, மெர்ச் பண்ணிடணும் ஃபோட்டோஷாப்பில், சரிங்களா? ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஃபோட்டோஷாப்பில் மெர்ச் பண்ணிவிட்டு அப்புறம் தான் மாயில் வந்து அவுட்புட் எடுப்போம். அதுபோக இந்த ஃபோட்டோ நம்ம எடுக்கும்போது இன்னொரு விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, அதோட லென்த் வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸோ லென்த்து கரெக்டாக கால்குலேட் பண்ணால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், இங்கே வந்து அதை கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து ட்ராக்கிங் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ லென்த்து கரெக்டாக கால்குலேட் பண்ணியிருக்கணும். ஸோ இது ஆக்சுவலாக வந்து 11 சென்டிமீட்டர் இருக்குது, இந்த ரேஞ்ச் வந்து சாரி 12 சென்டிமீட்டர் இருக்குது, இங்கே வந்து 13 சென்டிமீட்டர் இருக்குது, ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ பாருங்கள் ஃபுட்டேஜ் வந்து, ஓகே இப்போ இந்த ஃபுட்டேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம, சரிங்களா? இந்த ஃபுட்டேஜில் பார்த்திங்கன்னா, ஸோ இந்த டீட்டெயில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஃபர்ஸ்ட்லேருந்து வருது. ஸோ இங்கேருந்து நம்ம கேரக்டர் அனிமேட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கேருந்து வரும். ஸோ இங்கே வந்து நிறுத்திட்டு இதோட அனிமேஷன் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். ஸோ நம்ம அவ்வளோ லென்த்தாக கொண்டு போகணும்ல, நம்ம கொண்டு வந்துட்டு அங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ இப்படி கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு இமேஜை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போது ஃபஸ்ட்டு இமேஜ் சீக்வன்ஸாக மாற்றணும், அப்புறம் வந்து அதில் வந்து ரோலிங் சட்டர் இஷ்யூ வந்து கிளியர் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து மேட்ச் மூவருக்கு வந்து கொண்டு வரணும். ஓகே.